இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா கேழ்வரகு கூழ் செய்ய போறோம். ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை கேழ்வரகு கூழ் செய்யிறது நல்லது இல்லையா? அதனால செய்ய போறோம். இப்போ நாம ஒரு டம்ளர் கேப்ப மாவு எடுத்துக்கேன். அது ஒரு பவுல்ல சேர்த்திருக்கேன். இதல நாலு டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சிடலாம். தட்டி இல்லாம கரைச்சிடலாம். கால் டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கேன். இதை நம்ம மிக்ஸில போட்டு ரெண்டு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன், உலை கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ அதை கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க பச்சரிசி இந்த மாதிரி குருணை குருணையாக இருக்கணும். இதையும் நம்ம இந்த உலையில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கரைச்சி வச்சுருக்க இந்த மாவு வந்து நல்லா ஒரு தடவை கிளறி கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா எல்லாம் அடியில் போய் அப்படியே படிஞ்சிருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டுருப்போம். கட்டி பற்றாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் வெந்துக்கிட்டே வருது. கட்டி பற்றாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கூழ் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நம்மளோட கூழ் கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தயிர் கலக்கிக்கலாம். தயிரை கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக மோராக கலக்கிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றி இப்போ இந்த மோருக்கு கூழுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இதை எடுத்து நம்ம இப்போ இந்த கூழ் கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தயிரோடு நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் மாரியம்மன் கூழ் செய்யணும். கண்டிப்பாக ஆடி மாதம் யாராவது செய்கிறவங்களாக தான் இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க.